ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் எடுத்துட்டீங்க, பட் என்னென்னா ஒயர்லெஸ் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, பட் ஒயர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு ப்ராப்பராக வந்து எங்களுக்கு வந்து என்னவளாகல யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய வீடாக இருக்கலாம், ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் கூகுள் வைஃபை சிஸ்டம். ஸோ இந்த ப்ராடக்ட் இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் கூகுள் வைஃபை சிஸ்டம், சிங்கிள் வைஃபை பாயிண்ட். ஸோ இது என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் அதாவது ப்ராட்பேண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இன்டர்நெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்ஒர்க் கண்டிப்பாகவே இருக்கும், இப்போ எல்லா வீட்லையுமே இருக்கும். அப்படி ஒயர்லெஸ் நெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நார்மலாக டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்க அந்த ரவுட்டரில் கொடுத்துருக்க ஒயர்லெஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் இல்லைனா 500 ஸ்கொயர் ஃபீட், ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணி வைஃபை நெட்ஒர்க் கொடுக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து ரொம்ப பெரிய ஏரியா, ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான அடுக்குமாடி வீடாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகமாக பரப்பளவு கொண்ட ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடாகவே இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட வீடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை நெட்ஒர்க் கிடைக்காது, ஒயர்லெஸ் நெட்ஒர்க் கிடைக்காது, ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ண தான் இந்த வைஃபை சிஸ்டம், சிங்கிள் வைஃபை பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நார்மலாக வந்து உங்கள் ரவுட்டர் ரெண்டு ஒரு இன்டர்நெட் எத்தர்நெட் கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது எந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டவுனாக இருக்கும், ஸோ அந்த பாயிண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லைனா செகண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா வேறு வீட்டோட பேக் ஏரியா, ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எத்தர்நெட் கேபிளை கொண்டு போயிட்டு, ஸோ இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த ரவுட்டரில் ஒரு பவர் கேபிள் கூட இருக்கும், ஜஸ்ட் அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கான்ஃபியர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்டாலே போதும், 1500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா பரப்பளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஒயர்லெஸ் நெட்ஒர்க் பக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவல் பேண்ட் டெக்னாலஜியோட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னா 1200 மெகாபைட் பெர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சுக்கு சேம் ஸ்பீடை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, டுவெல் பேண்ட் டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 GHz அண்டு 5 GHz ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது டுவெல் பேண்டு டெக்னாலஜியோட உங்களுக்கு கிடைக்குது. அதாவது 2.4 டெக்னாலஜினா லாங் ரேஞ்ச் ஓரளவுக்கு பேசிக்கான ஸ்பீடோட கிடைக்கும், இதுவே 5 GHz ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஹை ஸ்பீடு நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4K வீடியோ ஸ்ட்ரீம் ப்ளே ஆன்லைன் கேமிங் ப்ளே பண்ணுறதுக்கு, ஸோ 4K ரெசல்யூஷனோட பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு உங்களுக்கு இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கும். ஸோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணி உருவாக்கியிருக்காங்க இந்த கூகுள் வைஃபை ரவுட்டர், அதாவது கூகுள் வைஃபை சிங்கிள் பாயிண்ட். ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஆஃபீஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஒர்த்தபிளான ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணி வாங்குறதால உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு அதாவது ஒயர்லெஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.